திட்டமிடுதல் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். எண்ணங்கள் வலிமையானது, முக்கியமான விஷயம், எண்ணங்கள் வலிமையானது. இந்த காலத்தில் ரோண்டா பயர்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, ஐ பிலீவ் தட் கான்செப்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எது என்ன எண்ணங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக நினைக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் ஆகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை. ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு பின்னால் பயணித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் இருக்கும், நான் என்னவா ஆகணுங்கிறத விதைக்கிறது. அது விதைக்கிற பீரியட் மாறலாம். அண்ணாச்சி சொன்ன மாதிரி 25 மேலே தான் நாங்களுக்கு எண்ணங்கள் தெரிஞ்சுது, 26 மேலே தான் யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் உங்களுக்கு இப்போ 18-20 உள்ளேயே இப்படி ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கோம், எஸ் முடியுங்கிறது. இன்றைக்கும் சொல்கிறேன், மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லாருமே தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான், இன்க்ளூடிங் மை செல்ஃப். நானும் தமிழ் மீடியத்தில் அரசு உயர் பள்ளியில் தான் படித்தேன். சி, தமிழ் மீடியத்தில் படிக்கிறப்போ தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் நானும் வேறு காலேஜுக்குன்னு வர்றப்ப பார்த்தா நான் மேக்ஸ் தாங்க, பிஎஸ்சி மேக்ஸ் தான், வேறு ஒன்றும் பெரிய டிகிரியெல்லாம் கிடையாது. இவங்களாம் கூட கொஞ்சம் ப்ரொஃபஷனல், நான் அதை விட கீழே தான், பேங்க் மேக்ஸ் தான். அங்கே போய் அந்த மேக்ஸில் இருக்கிற இங்கிலீஷ் பார்த்தாவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. டு பி ஃப்ராங்க், மேக்ஸில் இருக்கிற இங்கிலீஷ் பார்த்தாவே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா அது ஏதோ சொல்கிறான்றேன், ஏன்னா அதில் பெருசாக இங்கிலீஷ்லாம் எழுத வேண்டியதில்லை, ஹென்ஸ் ப்ளீஸ் ப்ரூவ்ட், இவ்வளோ தான் முடிப்போம். அது எழுதுறக்கே கஷ்டப்பட்டவங்க தான். இன்றைக்கி நல்லாயிருக்கும், இன்றைக்கி இங்கிலீஷில் பேச முடியுது, எல்லாமே முடியுது. இது எதுக்காகன்னா இங்கிலீஷ் சரியில்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம், அல்லது நம்ம பேரண்டேஜ் ஃபினான்ஷியலாக நமக்கு வறுமை அல்லது வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம், அல்லது பேரண்டேஜினுடைய எஜுகேஷன் கல்வி அவங்களுக்கு இல்லை, சொல்லித்தரக்கு இல்லைன்னு நினைக்கலாம், அல்லது நமக்கு சுற்றி இருக்கிற என்ன, இது எல்லாமே ஒரு தடையா? அந்த கேள்வி தான் ஒரே க்வெஸ்சன். இவைகள் அனைத்தும் தடையா இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தவங்க தான் இங்கே உட்காந்துருக்காங்க. செக்ரட்டரி ரேங்கில் வந்து இங்கே உட்காந்துங்கிட்ட சொல்கிறது இதெல்லாம் தடையே கிடையாதுரா, என்ன வேணும், மனசு. எகைன் ரிப்பீட் டு என்ன க்வெஸ்சன், எண்ணங்கள். எண்ணங்களை மட்டும் நீ சரியாக விதைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவை உனக்கு எங்கே கொண்டு போய் சேர்த்தணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்து. ரேங்க் மாறலாம், இந்த பொசிஷன் அந்த பொசிஷன், பட் எனக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி இப்போ சொல்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியோட, இவங்க பேட்சில் 20 எத்தனை பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்கங்கிறீங்க, இல்லையே யூபிஎஸ்சி சர்வீஸ்க்குள்ளே 8 பேர் பக்கம் இருக்காங்கன்னு. நாங்கள் அப்படி ஒரு பேட்ச்னால் என்ன அர்த்தம், அந்த ஒருத்தரோட எண்ணம் இன்னொருத்தர்கிட்ட பரவி பரவி அதை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க எடுத்து இன்றைக்கி எல்லோரும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இது எதை காட்டுதுன்னா, இந்த மீட்டிங்களுடைய நோக்கமே அதுதான். நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு மெட்டீரியல் ரிலேட்டடாக, மெயின்ஸ் எப்படி, ப்ரிலிமினரி எப்படி, மெயின்ஸ் எப்படி, இன்டர்வியூ என்னங்கிறது ஒரு வகை. ஃபஸ்ட் எண்ணங்களை ஆழமாகவும் உறுதியாகவும் விதைச்சிட்டிங்கன்னா போதும், ஜெயிக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, அண்ணாச்சி சொன்ன மாதிரி இதுதான் கிடையாது, யூபிஎஸ்சி தான் கிடையாது, தெர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எந்த எக்ஸாமில் வேணாலும் நம்ம கிளியர் பண்ண முடியும், நாட் நெசசரிலி நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகணும்னா ஆகலாம். டாக்டர் அப்துல் கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இன்றைக்கும் வாழும் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர், எவ்வளோ ஃபேமஸான ஒரு ஜனாதிபதி. அவர் ஒன்றும் பெரிய ஒரு, அவங்க அப்பா என்ன பெரிய சயின்டிஸ்டா, இல்லை அவங்க அப்பா வந்து பெரிய என்ஜினியரா, இல்லை அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரரா, இல்லை அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதியா, இல்லையே சாதாரண குடும்பத்தில் பிறந்து தான் இன்றைக்கு அன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதியான த பிக்கெஸ்ட் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் சயின்டிஸ்டாக இருந்தார் அவர் பீரியடில். இன்னொரு எக்ஸாம்பிளே நான் சொல்லுவேன், வேர்ல்ட்லேயே சூப்பர் பவர் கண்ட்ரின்னு இப்போ சொல்லுவாங்க, இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மிலிட்ரி சூப்பர் பவர், எக்கனாமிக்லி சூப்பர் பவர் மாங்க அமெரிக்காவை சொல்லுவாங்க இல்லையா. அதனுடைய தலைவராக இருந்தார் பாரக் ஒபாமா, கேள்விப்பட்டிருக்கீங்களே ஒபாமான்னு ஒருத்தர், பெஸ்ட் சிம்பிளஸ்ட் மேன் பாரக். அவரோட ஃபுல் நேம் என்ன தெரியுமா, பாரக் ஹுசைன் ஒபாமா. அவரோட பூர்வீகம்னு எடுத்தீங்கன்னா மிக சாதாரணமாக மேற்கு ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்த பூர்வீக குடியை கொண்ட ஒரு சாதாரணமான முஸ்லீம் ஃபேமிலியிலிருந்து வந்தவர் தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக 2 டேர்ம் இருந்துட்டு போனார். ஸோ இது எதுக்குன்னா, திங்ஸ் அவர் நினச்சிருப்பாரா தம்மால் முடியும்னு, ஆனால் முடியும்னு நினச்சதுனால அவர் மேலே வந்திருக்கார். ஸோ இது பேசிக் அண்டர்லைன் கரண்ட். அதே மாதிரி ஜெயிக்கிறதுக்கு
வெறும் எண்ணங்கள் மட்டுமா அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் விளையாடுறோம்ல, வாலிபால் விளையாடுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், ஷட்டில் காக் விளையாடுறோம், எல்லாம் விளையாடுறமா இல்லையா, கபடி விளையாடுறோம். பட் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, கபடிக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கா இல்லையா, பவுண்ட்ரி இருக்கா இல்லையா, எல்லைக்கோடு இருக்குது. இந்த எல்லைக்கோடு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கா இல்லையா, அந்த ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸுக்குள்ளே விளையாடும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு டார்கெட்டு அல்லது கோல் எய்ம் ஒன்று இருக்கா இல்லையா, இத்தனை ஸ்கோர் பண்ணணும், இத்தனை ரன் எடுக்கணும், இத்தனை கோல் போடணும்னு இருக்கா இல்லையா, அதுவும் இருக்குது. ஸோ சாதாரணமான விளையாட்டுக்கு பவுண்ட்ரியும் ரூல்ஸும் கோல்னு இருக்கிறப்போ வாழ்க்கையில் நம்ம வச்சுருக்கோமா, சிந்திச்சு பாருங்கள். வாழ்க்கையில் நம்ம வச்சுப்பார், நீ ஜெயிப்பாய், மேலே வருவார். தேர் இஸ் நோ டவுட், உன் கனவுகள் நினைவாகும். எண்ணங்களை மட்டும் தெளிவாக விதைக்கணும். எப்போ விதைக்கிறோங்கிறது தான் முக்கியம். நினச்சிருக்கலாம், நம்ம ஃபேமிலியில் பல பிரச்சனைகள் வர்றப்ப, கஷ்டப்படுறப்ப நிறையா நேரங்களில் வி ஆர் ஜஸ்ட் பரீட் வித் நெகட்டிவ் எனர்ஜி. நம் எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே புதைஞ்சிருக்கப்புறம், ஒரு பிரச்சனையானதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம வாழ கற்றுக்கிட்டோம். உண்மையாக ப்ராப்ளம் அதுதான். அதனால தான் நம்மளால் திரும்ப மீள முடியறதில்லை. அந்த காலத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு விஷயத்தை அடிக்கடி கேட்பாங்க. ஒரு கோட்டை, ஒரு சின்ன ஒரு கோடு போட்டிருக்குன்னு வச்சுங்க, அந்த கோட்டை அழிக்காமல் எப்படி சிறுசு பண்ணலாம் தெரியுமா, எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் சும்மா ஒருத்தர் சொல்லுங்கள் பக்க கரெக்ட், பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டோன்னா அழிக்காமல் அது சின்னதாகிடுச்சா? வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையவே வச்சுக்கிட்டு அழையாமல் பக்கத்தில் ஒரு பெரிய கூடுங்கிற பாசிட்டிவ் எனர்ஜியில் அடுத்த படிப்பு, அடுத்த முயற்சி, அடுத்த எண்ணம் அப்படிங்கிறத வச்சுப்பார். வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய், வெல்வாய், சந்தோஷமாக இருப்ப. இது தெரியாமல் நிறைய பேர் அதுக்குள்ளேயே பரீட் ஆயிடுறாங்க. ஸோ அவைகளை மாற்ற வேண்டும், அந்த எண்ணங்கள் தான் வேணும். அதே மாதிரி நிறையா நேரங்களில் நம் உடல் ரீதியான விஷயங்கள், அதை வச்சு நிறையா குழப்பிக்கிட்டு இருக்கோம். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், இது ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இதனால் நமக்கு பிரச்சனை, அதனால் பிரச்சனை, நாமளாம் நினச்சி நம்ம நினச்சிக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, தாஜ்மஹால் உலக அதிசயங்கள் ஒன்றுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, சொல்கிறாங்களா இல்லையா, எதனால் உலக அதிசயங்கள் ஒன்றுங்கிறாங்க? 100 தாஜ்மஹால் இருந்தால் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? Because it is only one, correct? ஒன்னே ஒன்று தாங்க, 100 தாஜ்மஹால் இருந்தால் உலக அதிசயம்னு சொல்ல முடியுமா? ஸோ இப்போது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் இருக்கீங்களே, உங்களை மாதிரி சிம்லராக இன்னொருத்தர் நீங்கள் இந்த உலகத்தில் காட்ட முடியுமா, அதே மாதிரி காட்ட முடியுமா, இருக்கீங்களா? இருந்தால் கை தூங்க, நானும் பார்க்கணும். இல்லைல்ல, உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் உலக அதிசயங்களில் ஒன்று, நீங்கள் ஒவ்வொருவரும் உலக அதிசயங்களில் ஒன்று. ஒவ்வொரு வகையில் இருக்கலாம், இளையராஜா, இளையராஜா மாதிரி மிக, இன்னைக்கு அவர் எவ்வளோ அருமையான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தெரியுமா, எங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அவரோட பாட்டு கேட்டு போனால் ரிலாக்ஸ் ஆகுதுங்க. உண்மையாலுமே சி, அவர் ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் வேண்டியதில்லை, அவரோட திறமையில் அவர் நல்ல மீழ்ந்து வந்தார். எத்தனை பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க, மியூசிக்கில் போகலாம், ஆர்ட்டில் இருக்கலாம், வரைதலில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொருவரும் உலக அதிசயங்களில் ஒன்றுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். படிக்கிறதுக்கான மற்றதெல்லாம் வந்துடும், மோரி ஓரியன்டேஷனை தேடி போக வேண்டியதில்லை. இன்றைக்கி நிறையா இருக்குது இந்த மாதிரி, நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதில் என்ன படிக்கணும்னு கேட்டால் நெட்டில் 1000 வருது. ஆனால் நெட்டில் அதைவா நம்ம பார்க்குறோங்கிறத நீங்கள் சுய பரிசோதனை செய்துங்க. நெட்டில் எதை பார்க்குறோங்கிறத நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். எதது தேவையோ அதை பாருங்கள். ஜெயிக்கிறப்போ உங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் ஜெயிச்சு வர வர அந்த ப்ரெஸ்டீஜ் அட்டைன் பண்ண பண்ண, அந்த ஒரு ஒரு பொசிஷன் அட்டைன் பண்ணுறப்போ அந்த ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், அப்போ தெரியும். அதனால் கொஞ்சம் இந்த பீரியடை மட்டும் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவோம், காலேஜ் படிக்கிறப்போ வேர் டு ட்ரா த லைன், வென் டு ட்ரா த லைன், ஹவு டு ட்ரா த லைன், அந்த அளவுகோள்களை எங்கு நம்ம வைக்கிறோங்கிறது நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது. ஆல்வேஸ் நான் சொல்லுவேன், ஒரு 5 நிமிஷம் யோசிங்க, 5 செகண்ட்ஸ். ஒருத்தன் ட்ராவலில் வண்டியில் போகிறப்போ தேவையே இல்லாத இடத்துல போய் நம்ம ரேஷாக போய் எடுக்கிறப்போ யோசிக்கணும், அவன் தேவையா,
அந்த 5 செகண்ட் யோசிச்சிருந்தானே அவன் ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்களும் தன்னுடைய வாழ்க்கையில் மூவ் பண்ணி வர்றப்ப, இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கிறப்ப சேம் 5 செகண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பீங்க. நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே நம்ம பரி இதாக மாட்டோம். ஸோ இது ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் நிலைத்தடுமாறாமல் எண்ணங்களை வலிமையாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் ஜெயிக்க முடியும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றியாளராக வேணும். குரூப் 1 பற்றி சொல்லியிருக்காங்க, யூபிஎஸ்சி பற்றி சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் அடுத்தது அதை பற்றி நிறைய டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க. அதில் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா நான் படித்தது, நானும் ஒன்று 10th நேஷ்னல் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஒன்று ஒத்துக்கிறேன். 11th 12th அவ்வளோ படிக்கல சார், குறைஞ்சிருச்சு. 11th 12th ரொம்ப கம்மி தான், 1200-900 மார்க் தான் வாங்கினேன். காலேஜில் ஐயோ ரொம்ப கம்மி. காலேஜ்லாம் கொஞ்சம் அந்த காலேஜ் வந்தோடனே ஒரு இது இருக்கும் இல்லையா, இப்போ ஏய் சிங்கண்டா அப்படின்ட்டு இருப்போமா இல்லையா, அப்படி தான் கொஞ்சம் இருந்தது. அதனால் காலேஜ் லைஃப்பில் கொஞ்சம் அப்படியே போய்ங்கன்னா கடைசியில் படித்து திணறி ஃபஸ்ட் கிளாஸ்க்கு முயற்சி பண்ண முடியல சார். 59.4 தான் கிடச்சிது. 6 வந்திருந்தா கூட 60 சொல்லியிருக்கலாம். 59.4 தாங்க பிஎஸ்சி மேக்ஸில். இது கைதட்டுற விஷயம் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேங்கிறேன். ஸோ 59.4 தான், டு பி ஃப்ராங்க். எங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டா, டே நீ எல்லாம் படித்து என்னதான் ஆக போகிற அப்படின்னா நினச்சிட்டு இருந்தார். பட் சமாவ் அவருக்கு நம்பிக்கை வேணும்ல, நான் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஹோல்டரு, கடைசியில் இங்கே 59%னா அதுக்காகவே உட்காந்து தலைகீழாக உட்காந்து படித்து ஃபஸ்ட்டு ஒரு சிபிஐ எக்ஸாம் இருந்தது, இன்ஸ்பெக்டர்ஸ் லெவல் எக்ஸாம், அதை பாஸ் பண்ணேன். அதை பாஸ் பண்ண சரி ஓகே ஏதோ தேர்வாம் போல இருக்கே அப்படின்னு வந்தாங்க. அடுத்தது யூபிஎஸ்சி பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் குரூப் 1 பாஸ் பண்ணி வந்தவன். நான் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிவிட்டு குரூப் 1 பாஸ் பண்ணி இங்கே வந்தவன், அதை விட்டுட்டு இந்த சர்வீஸ்க்கு வந்தவன். ஸோ அந்த இடத்துலலாம் எனக்கு டவுட் இருந்ததுங்க. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கணும், வென் தர் இஸ் அ கொஷின் மார்க், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு கொஷின் மார்க் இருக்கும், நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வரும். தட்ஸ் த பாயிண்ட். அந்த இடத்துல நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்களோட அடுத்த ஜேர்னிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம். அந்த கொஷின் மார்க்கை தாண்டணும். எஸ் என்ன சொல்லணும், நம்மால் முடியும் நினைக்கணும். நம்மால் சத்தம் இல்லையே, அவ்வளோதானா, நம்மால் இன்னும் சத்தம் இல்லையே, நம்மால் இதுதான் வேணும். அந்த கோரஸ் அழுத்தம் உங்களை எங்கே எந்த உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உச்சத்துக்கு போக முடியும். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றியாளராக திகழ வேண்டும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த பொசிஷனில் எந்த ரேங்கில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுனா அது இங்கே தான் இருக்குது. அதுக்கு தேவை தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற முடியும் என கூறிக்கொண்டு, எனக்கு இங்கே அருமையான பேச வாய்ப்பு நன்றி கூறிக்கொண்டு, எனக்கு பிடித்த பாரதியினுடைய வரிகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.